Hello viewers, இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு குக்கர்ல எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். குக்கர் சூடானதும் 3 டு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பிரியாணி அலையும் இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காம அப்பப்போ கலரிட்டே இருங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் இன்னைக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம 5 நிமிஷம் வதக்கலாம். மட்டன் வதங்குறதுக்குள்ள இந்த டிஷ்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 5 to 6 கத்திரிக்காய் கீரல் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்குள்ள மட்டன் வதங்கியாச்சு. இது கூட 2 to 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் குக்கரில் செய்கிறதால நமக்கு தண்ணி அவ்வளோ இழுக்காது, அதனால் நான் மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை நம்ம மட்டன் கூடயே சேர்த்துருந்தோன்னா இந்த டைமுக்கு எல்லாம் கத்திரிக்காயும் குழஞ்சி போயிருக்கும். அதனால தான் நம்ம தனியாக ஒரு கடாயில் வந்து சேர்த்துட்டு அதை வதக்கி லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே குழையாமல் கிடைக்கும். அஞ்சு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் நல்லா அடங்கினதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.